சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரி வந்தனம். பிராப்பியம் விஷ்ணு பிராபயேத்யக்கடாட்ச ப்ராசாம் சூக்திர் யஸ்ய வாசோ விதேயா ப்ராயஶ்சித்தம் யத்பதாம்பஸ்வரக்வீடே ப்ராயஶ்சித்தம் பூர்ணமாவிஷ்டவான்மே. இதனுடைய அர்த்தம், நமக்கு பிராப்தியமானவர் அதாவது அடைகிற இடமானவர் விஷ்ணுவே. அவரை அடைவதற்கு நம்மை அவரிடம் அடைவிப்பது எது என்றால் ஆச்சாரிய கடாட்சம் என்பது. இப்பொழுது இந்த ஆச்சாரியரான மதுராந்தகம் சுவாமி இந்த ஸ்லோகத்திலே ரக்வீட் என்று சொல்லப்படுகிறார். வீர ராகவ என்ற இடத்தில் இருக்கிற ராகவ என்பது ரக்வீட் என்று வந்திருக்கிறது. அவருடைய கடாட்சமானது நமக்கு பகவத் பிராப்தியை ஏற்படுத்தும் என்பது முதல் வரியினுடைய அர்த்தம். பிராப்தியம் விஷ்ணும் பிராபயேது எக்கடாட்சா என்று. இரண்டாம் வரி, பூர்வாச்சாரிய சூக்திகள் எல்லாம் அந்த சுவாமிக்கு மனப்பாடமாக இருந்தன, வாச்சோ விதேஜமாக இருந்தன. மூன்றாவது வரி, அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தமானது நமக்கெல்லாம் பாவங்களுக்கு கழுவாயாகிறது. நாலாவது வரி, அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர் என்னுடைய மனசிலே பெரும்பாலும் முழுசாக நிறைந்து புகுந்திருக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாயிற்று. இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போல மூன்று சிறப்பம்சங்கள் என்ன என்பதை விரைவாக பார்ப்போம். ஒவ்வொரு வரியும் ப்ரா என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கிறது, அதனாலே இதற்கு பாதாரம்ப அனுப்ராசம் என்று பெயர். பிராப்தியம் பிராதாம் பிராயஷ்சித்தம் பிராயா என்று வெவ்வேறு பதங்கள், ஆனால் எல்லா பதங்களும் ஒரே எழுத்திலே ஆரம்பித்தன, ப்ரா என்று. இதற்கு கொசுராக பிராபஜேத் என்று இன்னொரு பதம் கூட இருக்கிறது, அப்படியே ப்ரா என்பதிலே ஆரம்பிப்பதாக. இது இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற சப்தாலங்காரம் சொல் அணி. அடுத்தது ஸ்லேஷாலங்காரம் இரட்டை பொருள் அணி. அது எப்படி என்றால், பிராயஷ்சித்தம் என்ற ஒரு பதம் இருக்கிறது, அந்த பதத்துக்கு கழுவாய் என்கிற அர்த்தம் பிரசித்தமாக இருக்கிறது. இந்த பதத்தை பிராயஹ என்றும் சித்தம் என்றும் இரண்டு பதங்களாக பிரித்து விட்டோமானால், பிராயஹ என்றால் பெரும்பாலும் என்று அர்த்தம், சித்தம் என்றால் மனசு என்று அர்த்தம். இப்பொழுது கழுவாய் என்கிறதையும் பெரும்பாலும் மனசு என்கிறதையும் சேர்த்து ஒரே வாக்கியத்தில் கொண்டு வர வேண்டுமானால் இதோ ஒரு முயற்சி. கழுவாயாக ஆகிற ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொண்டவர் பெரும்பாலும் என்னுடைய மனசில் முழுமையாக நிறைந்துள்ளார் என்று ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்திலே ஒரு பதம் பிராயஷ்சித்தம் என்கிற பதம், இரண்டு தடவை வந்தது மூன்றாம் வரியின் ஆரம்பத்திலும் நாலாம் வரியின் ஆரம்பத்திலுமாக. இரண்டு அர்த்தங்களிலே வந்தது, மூன்றாம் வரியிலே கழுவா என்ற அர்த்தம், நான்காம் வரியிலே பெரும்பாலும் மனசு என்ற அர்த்தம். அதனாலே இது ஸ்லேடை அணிக்கு உதாரணமாயிற்று. அடுத்தது மூன்றாவது சிறப்பம்சம், இன்றைக்கு உபன்யாச தலைப்பு என்ன என்று பார்த்தால், பெறுவது நின்னை உருவது கொள்வார் என்கிற வரி. மும்மணி கோவையிலே கடைசி பத்தாவது பாசுரத்திலே இரண்டாவது வரி. இதில் சொல்ல வந்த விஷயம் என்ன என்றால், பெறுவது நின்னை பகவானைத்தான்
பெற வேண்டும், பகவானே பிராப்தியன் என்று அர்த்தம். அது இந்த வரியினுடைய முக்கிய கருத்து. அதை குறிப்புணர்த்துகிற ரீதியிலே பிராப்தியம் விஷ்ணு என்று இன்றைய புதிய ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. இதனாலே சூச்சன அலங்காரம் உண்டு. இது சூச்சிக்கிறது இந்த விஷயத்தை. இப்படி வழக்கம் போலே அதே மூன்று அலங்காரங்கள் இன்றைய ஸ்லோகத்திலும் இருக்கிறது. இருப்பதாலே அந்த சுவாமியை இந்த ஸ்லோகம் உகப்பிக்கும். பிராப்தியம் என்றால் முடிவிலே அடையும் இடம் என்று அர்த்தம். நாம் எல்லாரும் பகவானை அடைய வேண்டும். இதை இறைநிலை எய்துவது என்பது இதுதான் வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோளை. நாம் ஒன்று பார்த்து வருகிறோம், மும்மணி கோவையிலே ஒவ்வொரு வரியிலேயும் ஒரு பகவத் குண அனுபவம் நடைபெற்று வருகிறது என்று. எத்தனையோ வரிகளாக ஒவ்வொரு வரிக்கும் வெவ்வேறு குணங்கள். உதாரணமாக இதற்கு முன் வரியை பெற்ற நெனியே மற்றுளவெல்லாம் என்கிற வரியிலே பகவானுடைய ஜெகத் காரணத்துவம் என்பதும் சர்வ சிதசித் வஸ்துக்களும் அவனுக்கு விசேஷணமாகி அவன் சிதசித் விசிஷ்டனாக இருக்கிறான் என்பதும் சொல்லப்பட்டது. அதே மாதிரி இந்த வரியிலே பகவானுடைய எந்த குணம் கீர்த்திக்கப்படுகிறது என்று கேட்டால் பிராப்யத்வம் என்கிற குணம். அவன் நம்மால் பெற வேண்டியவன், அதை பெறுவது நின்னை என்று இந்த வரி தெரிவிக்கிறது. இப்பொழுது இன்றைய இந்த வரியிலே ஐந்தாறு தாத்பரியங்களை விளக்க வேண்டும். அதிலே முதலானது பகவானுடைய பிராப்தியத்வம் என்பது. இதை விளக்குவதற்கு பல தடவை நாம் பண்ணுவது போலே நம்மளுடைய காலக்ஷேப கிரந்தங்கள் நாலிலேயுமே பகவானுடைய பிராப்தியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முதலிலே பார்க்க போகிறோம். பகவானே நமக்கெல்லாம் பிராப்தியன், அடைய வேண்டியவன், போய் சேருகிற இடம் பகவான் தான் என்பது. அதை உபனிஷத்துகள் தெரிவிக்கின்றன. அந்த உபனிஷத்துகளுக்கு உபபிரம்மணங்களாக வந்த பிரம்மசூத்திரம், ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்கள் தெரிவிக்கின்றன. பிறகு கீதாபாஷ்யம், பிறகு பகவத் விஷயம், பிறகு ரகசியத்ரைசாரம். இந்த பிரௌட கிரந்தங்களிலெல்லாம் பகவான் பிராப்தியன் என்பதை எப்படி அழகாக தெரிவிக்கிறார்கள் என்பதை இன்றைய முதல் பகுதியிலே பார்க்க போகிறோம். உபனிஷத் ஓதுகிறது, ஏதமித பிரேத்ய அபிசம்பவிதாஸ்மி என்று. உபனிஷத் இன்னொரு இடத்திலே ஓதுகிறது, பரம் ஜோதிரபிசம்பத்ய ஸ்வேன ரூபேண அபிநிஷ்பத்ய என்று. இதிலே பகவானை நாம் அடைவது பற்றிய பேச்சு, அடைவது என்பதற்கு என்ன பதங்களை இட்டு நடக்கிறது என்று பார்த்தால் அபிசம்பத்ய, அபிசம்பத்தி என்று ஒரு பதம், பெறுவது என்பதற்கு. அபிசம்பவிதாஸ்மி, அபிசம்பவம் என்று ஒரு பதம். இங்கே இருக்கிற அபிசம்பவம் என்கிற பதம் பெறுவதைத்தான் சொல்கிறது என்று எப்படி தெரியும் என்றால் அவ்விடத்திலே ஸ்ரீபாஷ்யத்தை கவனிக்க வேண்டும். பிராப்யதயா பரம் பிரம்ம பிராப்திருதயா ச ஜீவஹ யபதிஷ்யதே என்று. இந்த மந்திரத்திலே ஏதமித பிரேத்ய அபிசம்பவிதாஸ்மி என்கிற உபனிஷத் வாக்கியத்திலே பிராப்யதயா பரம் பிரம்ம, பரம்பொருளானது பிராப்தியம் என்றும், பிராப்திருதயா ச ஜீவஹ, ஜீவனானவன் பிராப்தா அடைபவன், அது அடையப்படு பொருள் பரம்பொருள், அடைபவன் ஜீவன் என்று உபதிஷ்யதே வியபதிஷ்யதே
இந்த வரியிலே. ஆஹா, பெறுவது நின்னை என்பது இந்த உபனிஷத் வாக்கியத்திலே இருக்கிறது என்று இந்த ஸ்ரீபாஷ்ய வரி விளக்குகிறது. ஸ்ரீபாஷ்யத்திலே பரபிரம்ம பிராப்திரபி தாய பிராப்திவதி சகஜைவ என்று காட்டப்படுகிறது. பூர்வீக சொத்து, நமக்கு பரம்பரை பரம்பரையாக வருகிற சொத்து, அப்பாவிடமிருந்து பிள்ளைக்கு எப்படி போகுமோ தாய பிராப்தி என்பது இங்கே திருஷ்டாந்தம். அதுபோல பரபிரம்ம பிராப்திரபி சகஜைவ, இவன் பரம்பொருளை அடைவது என்பதும் இவனுக்கு பிறப்பாலேயே ஏற்பட்ட உரிமை. இந்த இடத்திலே பரபிரம்ம பிராப்தி என்ற பதம், பரபிரம்மத்தை பெறுவது பற்றி பேச்சு. அதுதான் இங்கே மும்மணி கோவிலே பெறுவது நின்னை என்று. உருவது கொள்வார் என்ற இடத்திலே உருவது என்றால் தன்னை சேர்ந்தது, தனக்கு வாய்த்தது, தனக்கு தகுந்தது என்ற அர்த்தம். அதைத்தான் இங்கே ஸ்ரீபாஷ்யத்திலே சகஜைவ சகஜாதான் உச்சித என்று. எப்படி தாய பிராப்தியானது இவனுக்கு உருவதோ அதுபோல பரபிரம்ம பிராப்தி கூட உருவதுதான், உச்சிதமானதுதான், இவனுக்கென்று ஏற்பட்டதுதான். ஆகையாலே உருவது கொள்பவர்கள் பரபிரம்மத்தை பெறுகிறார்கள் என்று ஸ்ரீபாஷ்யத்திலே சொன்ன கருத்துதான் பெறுவனை உருவது கொள்வார் என்று இங்கே சொல்கிறார். பெருமாளை நாம் பெற வேண்டும், அடைய வேண்டும். தைத்திரிய உபனிஷத் ஓதுகிறது, ரசோ வைசஹ ரசக்ஷேவாயம் லப்த்வானந்தி பவதி. ரசம் என்று பெருமாளுக்கு பெயர், பகவானுக்கு பெயர், பரமாத்மாவுக்கு பெயர். அந்த ரசத்தை லப்த்வா அடைந்து பகவானை லாபமாக பெற்று இவன் ஆனந்தி ஆகிறான், மகிழ்கிறவன் ஆகிறான். மோட்சத்திலே இவனுக்கு கிடைப்பது மகானந்தம் என்று எத்தனையோ பிரமாண வசனங்கள் விளக்குகின்றனவே, அப்படி இருக்கும் பொழுது மோட்சத்திலே இவனுக்கு கிடைப்பது பரபிரம்மம் என்று சொல்லலாமா? இவன் பெறுவது பரமாத்மாவையா, இவன் பெறுவது பரமானந்தத்தையா என்று கேட்டால், ஆனந்தமயக என்று பகவானை சொல்லுவதாலே பரமாத்ம லாபம் என்பதும் பரமானந்த லாபம் என்பதும் ஒன்றுதான். அதை விளக்குகிறது இந்த தைத்திரிய ஸ்ருதி. ரசோ வைசஹ என்று ஆரம்பித்து அயம் ரசம் லப்த்வாகி ஆனந்தி பவதி, ரசம் என்று சொல்லப்படுகிற பரம்பொருளை லப்த்வாகி பெற்று அல்லவா ஆனந்தியாகிறான். ஆனந்தி என்றால் மகானந்தம் கொண்டவன் ஆகிறான். ஆகையாலே பெறுவது நின்னை என்பது இந்த உபனிஷத் வாக்கியத்திலேயும் இருக்கிறது. இப்படி உபனிஷத், ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்கள் எல்லாம், முதல் வகையைச் சேர்ந்த கிரந்தங்கள், அவற்றிலெல்லாம் பகவத் பிராப்தியை பற்றி, பெறுவது நின்னை என்பது பற்றி இருப்பதை பார்த்தோம். அடுத்ததாக இரண்டாவது
வகை புஸ்தகங்கள் பகவத்கீதா. பகவத்கீதாவிலே பல இடங்களிலே பெரிய புருஷார்த்தமாக கடைசி பலனாக பகவானை அடைவது பற்றிய பேச்சு உண்டு. யாந்தி மத்யாஜினோபி மாம் என்று ஒரு கீதை வரி. மத்யாஜினஹ கிருஷ்ணன் சொல்லுகிறான், என்னை யஜிப்பவர்கள், புஜிப்பவர்கள், ஆராதிப்பவர்கள் மாம் யாந்தி என்னை பெறுகிறார்கள், என்னை அடைகிறார்கள். அதுதான் பலம். பெறுவது நின்னை என்றிருக்கிறதே அதுதான் உத்தமமான பலம், பரம புருஷார்த்தம். இன்னொரு இடத்திலேயும் கீதையிலே மன்மனாபவ மத்பக்த மத்யாஜி மாம் நமஸ்குரு. இப்படி எல்லாம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்கும்? என்னையே நினைத்து கொண்டிரு, எனக்கு பக்தனாக இரு, எனக்கு ஆராதனங்களை பண்ணு, எனக்கு நமஸ்காரங்களை பண்ணு. இப்படி எல்லாம் பண்ணினால் பலன் என்ன? மாமே வைஷ்யசியுக்த்வைவம் ஆத்மானம் பராயணஹ மாம் ஏவ ஏஷ்யசி, என்னையே வந்து அடையப் போகிறாய். இப்படி பகவானை பெறுவதுதான் இந்த கர்மயோகம் என்கிற கர்ம சமூகத்துக்கு பலனாக சொல்கிறது. மாமேவ ஏஷ்யசி, பெறுவது நின்னை. இன்னொரு இடத்திலே பகவத்கீதை இதையே விளக்குகிறது, ததாமி புத்தி யோகம் தம் பகவானை வழிபடுபவர்களுக்கு பகவான் என்ன பண்ணுகிறார்? புத்தியை கொடுக்கிறார். அந்த புத்தியினுடைய சேர்க்கையினாலே அவர்கள் என்ன பலனை அடைகிறார்கள் என்று கேட்டால், மாம் உபயாந்தி, பகவானை பெறுகிறார்கள், பகவானை வந்தடைகிறார்கள். ஆகையாலே பகவத்கீதையிலே பல இடங்களிலே பெறுவது நின்னை, பகவானே பிராப்யன் என்கிற கருத்து விளக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பகவத் விஷயம் என்கிற கிரந்த சமூகம், ஆதியானையடைந்தார்க்கு அல்லலில்லையே என்கிறது திருவாய்மொழி. ஆதியான் பரமாத்மா, அவனை அடைந்தர், அவனை அடைவது லட்சியம். அப்படி அடைந்தவர்களுக்கு அல்லல் இல்லையே எந்த விதமான துக்கமும் கிடையாது. இன்னொரு இடத்திலே திருவாய்மொழி, பெற்றினி போக்குவனோ, பகவானை அடைந்து விட்டு அதற்கு பிறகு போக விடுவேனா என்கிற இடத்திலேயும் பகவத் பிராப்தி சொல்லப்படுகிறது. பகமறை கையானே உன்னை என்று கொல் சேர்வதுவே, உன்னை நான் எப்பொழுது பெறப்போகிறேன், அடையப்போகிறேன், சேரப்போகிறேன் என்று கதறுகிறார் ஆழ்வார். இவ்வாறாக பகவத் விஷயத்திலே திருவாய்மொழியிலே பல இடங்களிலே பகவானை பெறுவது பற்றிய பேச்சு. கடைசியாக ரகசியத்ரய சாரத்திலேயும் பகவத் பிராப்தி பற்றிய பேச்சு உண்டு. அதிகார சங்கிரகத்திலே ஏறி எழிற்பதம் எல்லா உயிர்க்கும் இதமுகக்கும் நாறு துழாய் முடி நாதனை நன்னி என்று. எழிற்பதம் ஏறி
ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் அங்கே நடப்பது என்ன என்றால், எல்லா உயிர்க்கும் இதமுகக்கும் நாதனை நன்னி பரமாத்ம பிராப்திதான் அங்கே நடைபெறுகிறது. பரமாத்மாவை பெறுவதுதான் அங்கே பரம புருஷார்த்தமாக சொல்லப்படுகிறது. இவ்வாறாக இன்றைய உபன்யாசத்தினுடைய முதல் பகுதியிலே பிரௌட கிரந்தங்கள் நாலிலேயுமே, காலக்ஷேப கிரந்தங்கள் நாலிலேயுமே பெறுவது நின்னை என்கிற பதங்களிலே சொல்லப்பட்ட பிராப்தியத்துவம் என்கிற பகவத் குணமானது வர்ணிக்கப்படுகிறது என்று பார்த்தோம். பகவான் பிராப்தியன் என்பதை ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், ரகசிய பிரைபாரம் என்ற நாலுமே போதிப்பதை பார்ப்போம். இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தினுடைய இரண்டாவது கருத்து, இன்றைய உபன்யாசத்திலே விளக்கப்படுகிற பல கருத்துகளிலே இரண்டாவது என்ன என்றால், உருவது கொள்வார் என்பதற்கான அர்த்தம். உருவது கொள்வார் பெறுவது நின்னை என்றால், உருவது என்பது மோட்சம். உருவது என்கிற பதத்துக்கு மோக்ஷம் என்பது எப்படி அர்த்தமாகும் என்று கேட்டால், உருவது என்பதற்கு அகராதிப்படி அர்த்தம் பார்த்தால் தகுந்தது என்று ஒரு அர்த்தம், மிகுந்தது என்று ஒரு அர்த்தம். இப்பொழுது நாம் என்ன சொல்ல போகிறோம், தகுந்தது என்கிற அர்த்தமும் அந்த அர்த்தப்படியும் உருவது என்பதற்கு மோட்சம் அர்த்தமாகும், மிகுந்தது மிகுதியானது அதிகமானது மிக்கது என்ற அர்த்தப்படியும் உருவது என்பதற்கு மோட்சம் என்பது அர்த்தமாகும். தகுந்தது என்பது எப்படி மோட்சம் என்று கேட்டால், இவனுக்கு மோட்சமானது பிறப்புரிமை. அதை தேசிகன் எப்படி விளக்குவார், நித்யானுபவம் பண்ணுகிற அந்தமில் பேரின்பத்து அடியரான நித்திய சூரிகளோடொக்க தானும் சுவாமி கைங்கரியத்துக்கு ஸ்வரூப யோக்கியதையாலே இட்டு பிறந்து வைத்து. ஸ்வரூப யோக்கியதையாலே இட்டு பிறந்து வைத்து என்று, அதுதான் உருவது. இவன் அதற்கென்றே ஏற்பட்டவன், இவனுக்கே உச்சிதமானது அது. இதே உருவது என்பதற்கு மிகுதியானது என்ற அர்த்தம். அது எப்படி கிடைக்கிறது என்றால், உரு என்பதற்கு பெரியது என்ற அர்த்தம். திருக்குறளிலே சிறு மீன் செல்ல உரு மீன் வருமளவும் வாடியிருப்பதாம் கோக்கு என்கிற இடத்திலே உரு மீன் என்றால் பெரிய மீன் என்ற அர்த்தம். ஆகையாலே உருவது என்பதற்கு பரமமானது, பெரிதானது, மிகுதி கொண்டது என்று அர்த்தம். எது எல்லாவற்றையும் விட பரமமானது கொள்வதற்கு உருவது கொள்வார் என்று. கொள்வதற்கு உயர்ந்தது எது என்று பார்த்தால், புருஷார்த்தங்களுக்குள்ளே எது பரம புருஷார்த்தம் என்ற கேள்வி ஆகிறது. அது சதுர்த்த புருஷார்த்தமான மோட்சம் என்பதுதான் உருவது. அப்படி அந்த மோட்சத்தை கொள்பவர்கள், அடைய விரும்புபவர்கள் பெறுவது நின்னை, இந்த பரமாத்மாவைத்தான் பெறுகிறார்கள் அந்த மோட்ச பூமியிலே. நித்திய விபூதியிலே உருவது கொள்பவர்கள் பெறுவது யாரை என்றால், இந்த பரமாத்மாவை.
உருவது என்கிற பதத்துக்கு மோக்ஷம் என்கிற அர்த்தத்தை வியாக்கியானங்கள் தெரிவிக்கின்றனவே. அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. உரு என்றால் பரமம், அது என்றால் தது. சம்ஸ்கிருதத்திலே அனுவாதம் உருவது பரமம் தது. இந்த பரமம் தது என்ற இரண்டு அடைமொழிகளை கொண்ட பெயர் சொல் எது என்று பார்த்தால், வேத வாக்கியத்திலே ஒன்றே ஒன்றுதான் பரமம் தது என்ற இரண்டு அடைமொழிகளோடு விளக்கப்படுவது. தத்விஷ்ணோ பரமம் பதம் என்று தது என்று ஆரம்பித்து பரமம் என்று இன்னொரு அடைமொழியை கொடுத்து விஷ்ணோஹோ பதம் விஷ்ணுஸ்தானம் என்று சொல்கிறது. அதனால்தான் உருவது என்பதற்கு பரமம் தது என்ற அர்த்தம் கிடைக்கிறபடியாலேதான் உருவது என்பதற்கு அந்த பரம பதம் இருக்கிறதே அது அர்த்தமாகிறது. அதுதான் ஸ்ரீ வைகுண்ட லோகம். இப்படி உருவது என்பதற்கு மோட்சம் என்கிற அர்த்தம் கிடைப்பதற்கு மூன்று காரணங்களை பார்த்தோம். முதல் காரணம் உருவது என்றால் உச்சிதமானது தகுந்தது என்ற அர்த்தம். இவன் ஜீவாத்மாவானவன் அந்த மோட்சானந்தத்துக்காகவே இட்டு பிறந்து வைத்திருப்பதாக ரகசியத்ரயசாரம் சொல்கிறபடி அவனுக்கு தகுதியான புருஷார்த்தம் ஸ்வரூபோச்சிதமான புருஷார்த்தம் அதுதான். ஆகையாலே உருவது என்பது பரம புருஷார்த்தமான மோட்சம். இது முதல் விளக்கம். இரண்டாவது, உருவது என்பதற்கு மிகவும் அதிகமானது என்ற அர்த்தம் பரமமானது என்ற அர்த்தம். தமிழ் இலக்கியங்களிலேயும் உரு என்பதற்கு அதிகமான என்ற அர்த்தம் பல கையாளல்களிலே இருக்கிறது. அதனாலே எல்லா புருஷார்த்தங்களையும் விட உயர்ந்த புருஷார்த்தமான வீட்டின்பம் இருக்கிறது, அதுதான் உருவது என்று சொல்லப்படுவது என்பது இரண்டாவது விளக்கம். மூன்றாவது, உரு என்று ஒரு பதம், அது என்று இன்னொரு பதம். இதை வடமொழியிலே மொழிபெயர்த்தால் உரு என்பது பரமம் என்று அர்த்தம், அது என்பது தது என்று அர்த்தம். உருவது என்பது பரமம் தது என்று அனுவதிக்கப்படுகிறது. ஒரு வேத வாக்கியத்திலே பரமம் தது என்ற இரண்டு அடைமொழிகளை வைத்து விஷ்ணு பதமாகிற ஸ்ரீவைகுண்டம் சொல்லப்படுகிறது. ஆகையாலே உருவது என்றால் மோட்சம் ஸ்ரீவைகுண்டம் என்று அர்த்தம். இப்படி மூன்று காரணங்களாலே உருவது என்பதற்கு மோட்சம் என்று அர்த்தம் சொன்ன பிறகு உருவது கொள்வார் என்பது மூமுட்சுக்கள் என்று அர்த்தம் வருகிறது. மோட்சத்தை விரும்புபவர்கள் உருவது கொள்வார். அப்படி உருவது கொள்வார் பெறுவது நின்னை. நின்னை தேவநாதனான உன்னை ஸ்ரீ வைகுண்டநாதனை பரமபதநாதனை பெறுகிறார்கள். அவர்கள் பெறுவது நின்னையே. அவர்களுக்கு பிராப்தியமானவன் நீ. அவர்கள் உன்னை அடைகிறார்கள். அவர்கள் பிராப்தாக்கள் அடைபவர்கள். நீ பிராப்தியம் அடையப்படுபவன் என்கிற கருத்து பெறுவது நின்னை உருவது கொள்வார் என்கிற வரிக்கு அர்த்தமாகிறது. இதிலே உருவது என்பது மிகுந்தது என்று அர்த்தம் சொன்னோமே, அந்த மிகுந்தது என்கிற அர்த்தம் சொல்வதற்கு எந்த விதத்திலே மோட்சமானது மிகுந்தது மற்ற பலன்களை விட என்பதை விளக்க வேண்டும். அதற்காக முமுட்சுத்வாதிகாரம் என்கிற ஒரு அதிகாரத்திலே ரகசியத்ரயசாரத்திலே மற்ற பலன்களை எல்லாம் எப்படி எப்படி தாழ்ந்தவை என்று பிரமாணங்களை காட்டி விளக்கி இந்த அபவர்க்கம் என்கிற மோட்சானந்தம் இருக்கிறதே உருவது அது எப்படி மிகுந்தது என்பதை விளக்குகிறார். மோட்சத்தில் இருக்கிற ஆனந்தத்தை ஒரு சமுத்திரம் என்று வைத்துக் கொண்டால் நமக்கு இந்த லோகத்திலே புலன்கள் மூலமாக கிடைக்கிற ஆனந்தங்கள் எல்லாம் அந்த சமுத்திரத்தின் திவலைக்கு கூட போட்டி போட முடியாது என்கிறார் அதிகரண சாராவளியிலே சுவாமி தேசிகன். அதனாலே அது உருவது. இவையெல்லாம் சிறியவை. இந்த இன்பத்திற்கே இதற்கு சிற்றின்பம் என்று பெயர். அது அந்தமில் பேரின்பம் என்று அந்த மோட்சானந்தத்துக்கு பெயர்.
பெறுவது நின்னை உருவது கொள்வார் என்பதற்கு இப்பொழுது ஒரு அர்த்தம். மோட்சத்தை நாடுபவர்கள் உன்னை பெறுவார்கள் என்கிற அர்த்தம் சொல்லப்பட்டது. இப்பொழுது ஒரு குறுக்கு கேள்வி எழுகிறது. இதற்கு முன் வரியிலே பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்று இருக்கிறது. அந்த வரியிலே பெருமாள் மற்ற எல்லாவற்றையும் பெற்றவர் என்றிருக்கிறது. அவர் மற்றவற்றை அடைந்தவர், மற்றவைதான் அடையப்படுகிற பொருள் என்றாயிற்று. இந்த வரியிலே அதற்கு மாறாக மற்றவர்கள் பெருமாளை அடைவதாக இருக்கிறது. பெறுவது நின்னை என்று இப்பொழுது சந்தேகம், இதிலே விரோதம் இருக்கிறதா இல்லையா? அவன் பெறுபவனா பெறப்படுபவனா? பரமாத்மா மற்றவற்றை பெற்று இருக்கிறானா அல்லது பரமாத்மாவை மற்றவர்கள் பெறுகிறார்களா என்று? இந்த சந்தேகத்தை வேறு விதமாக, இதிலே இருக்கிற விரோதத்தை வேறு விதமாக விளக்கி காட்டுகிறார் விரோத பரிகாரம் என்கிற கிரந்தத்திலே சுவாமி தேசிகன். முதலிலே விரோதம் என்ன என்பதை விளக்குகிறார். பிறகு அந்த விரோதத்துக்கு பரிகாரம் என்ன என்பதை விளக்குகிறார். இப்பொழுது இந்த விரோத பரிகாரம் என்கிற கிரந்தத்தை பற்றி ஒரு சிறு குறிப்புகள். நம்முடைய சம்பிரதாயத்திலே வருகிற ரகசியார்த்தங்களிலே நிறைய பேர் ஆட்சேபிப்பவர்கள் விரோதங்களை காட்டுகிறார்களே, அந்த விரோதங்களிலே 100 முக்கியமான ஆட்சேபங்களை எடுத்துக்கொண்டு அவை ஒவ்வொன்றுக்கும் அழகாக பரிகாரங்களை சொல்வது இந்த விரோத பரிகாரம் என்கிற கிரந்தம். அந்த கிரந்தத்திலே 73வது பத்தி, அதாவது 73வது விரோத பரிகார பாகம், அது இந்த விரோதத்தை எழுப்புகிறது. என்ன என்றால், சேத்தன சேத்தன விசிஷ்டனான பரமாத்மாவானவன் பிராப்தியன் அடையத்தக்கவன் முக்தனுக்கு ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலே பிராப்தியனாக இருப்பவன் பரமாத்மா. ஆனால் பிராப்தாவாக இருக்கிறானே அவனுக்கும் பிராப்தியத்துவம் சொல்லலாமா? பரம பிராப்தியனுக்கு நிஜத விசேஷணமாகிவிட்டான் பிராப்தா. அனுபவிக்கிறவன் விசேஷணமான முக்தாத்துமா, அனுபவிக்கப்படுகிறவன் விசிஷ்டமான பரம்பொருள். அந்த பரம்பொருளிலே ஒரு விசேஷணமாக தானேயும் அடங்கி இருப்பதனாலே தன்னோடு விசிஷ்டனான
பகவானை அனுபவிக்கும் பொழுது அந்த பிராப்தியத்துவம் இவனுக்கும் வருகிறதா இல்லையா என்று ஒரு விரோதம் அங்கே. இதே மாதிரி சமான போகம் என்கிற இடத்திலேயும் ஒரு விரோதம் வருகிறது. இந்த விரோதத்துக்கு பரிகாரத்தை சொல்லுகிறார். விரோத பரிகாரத்தினுடைய 73வதிலே இப்போது நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, பெற்றனை நீயே மற்றுள்ளவெல்லாம் என்கிற வரியிலே பரமாத்மாவை பிராப்தாவாகவும் மற்றவற்றையெல்லாம் பிராப்தியமாகவும் போல சொல்லிவிட்டு மற்றவையெல்லாம் அவனுக்கு விசேஷணமாக்கிவிட்டு விசிஷ்டமாக இருக்கிற பரமாத்மாவை அடைகிறவன் பெறுவது நின்மை என்று அந்த பரமாத்மாவையே பிராப்தியமாக சொல்வதிலே விரோதம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் இவற்றுக்கிடையே விரோதம் கிடையாது, விசேஷண விசேஷ பாவத்தினாலேயும் விரோதம் கிடையாது என்பது அங்கே சொல்ல வந்த கருத்து. இதுவரையில் இன்றைக்கு அபவர்க்கத்தினுடைய சிறப்பு, உருவது என்பதற்கு மோட்சம் என்கிற அர்த்தம் கிடைப்பதற்கான வழிகள், பெறுவது நின்மை என்று பகவானுக்கு பிராப்தியத்துவம் சொல்வது பல கிரந்தங்களிலே ஏறியிருக்கிற பிரமாண வசனங்கள், இவற்றை கேட்டோம். இதற்கடுத்தபடியாக இந்த பெறுவது நின்மை உருவது கொள்வார் என்கிற வரிக்கு உரைகளிலே காண்பிக்கிற வேறு அர்த்தங்களை பார்க்க போகிறோம். அதில் ஒன்னும் உபாயாந்தர ஸ்தானாபத்தி என்பது, அதாவது ஒரு பிரபத்தி பண்ணுகிறவன் பகவானை தன்னுடைய உபாயமாகவே பெறுகிறான். பிரபத்தியின் பலனாக கிடைக்கிற மோட்சத்திலே பகவானை அடைகிறான் என்பது இருக்கட்டும், அது தவிர பிரபத்தி அனுஷ்டானத்தின் பொழுது பிரபத்தியினுடைய ஸ்வரூபம் என்னவென்றால் பக்தி யோகத்தாலே மட்டுமே பகவானை அடைய முடியும் என்றிருக்கும் நிலையிலே அந்த பக்தி யோகத்திற்கு வக்கில்லாத நம்மை போன்றவர் அந்த பக்தி யோகம் என்கிற உபாயாந்தரத்தினுடைய இடத்திலே பகவானையே நிறுத்தி நீயே எனக்கு அந்த உபாய ஸ்தானத்திலே இருந்துவிடு என்று பிரார்த்தித்து அந்த பாரத்தையும் பகவான் மேலேயே போட்டு பகவானை அங்கேயும் பெறுகிறார். உருவது கொள்வார் மோட்சத்தை நாடுபவர்களில் சிலர் இங்கே பிரபன்னர்கள் அதற்கு உபாயமாக அடைவதும் கூட பகவான் சித்தோபாயனாக இருப்பவனை சாத்தியோபாயமாகவும் ஆக்கி பகவானை பெறுகிறார்கள். இதைத்தான் வியாக்கியானம் விளக்குகிறது. உபாயாந்தர ஸ்தானாபன்னனாக நீ இருப்பதாலே பெறுவது நின்னை என்று, உன்னை அவர்கள் உபாயமாகவும் பெறுகிறார்கள் உபேயமாகவும் பெறுகிறார்கள், அதாவது அந்த அதற்கான பலனும் நீயே. பெறுவது நின்னை என்பது இரண்டையுமே கூறும். பலமாக இந்த பிரபன்னர்கள் பெறுவதும் நீதான், அந்த பலத்தை அடைவதற்கு உபாயமாக இந்த பிரபன்னர்கள் பெறுவதும் நீதான். ஆகையாலே
பெறுவது நின்னை உருவது கொள்வார் என்பதற்கு இந்த உபாயாந்தர ஸ்தானாபத்தி என்பதும் ஒரு அர்த்தமாகிறது. அதற்கடுத்து இன்னொரு விசேஷத்தை விசேஷ அர்த்தத்தை காட்டுகிறார்கள் இதிலே. பிரார்த்தியனும் நீயே என்று, இதுவரையில் பிராப்தியமும் நீயே என்று பார்த்தோம். இப்பொழுது அடுத்த கருத்து பிரார்த்தியனும் நீயே என்று. பிரார்த்தியன் என்றால் யாரிடம் நாம் வேண்டுகிறோமோ, எந்த பொருளை வேண்டுகிறோமோ, அது இரண்டையுமே பிரார்த்தியன் என்று சொல்லலாம். இங்கே பொருளை எடுத்துக்கொள்வோம். எனக்கு என்ன வேண்டும், நான் எதை பிரார்த்திக்க வேண்டும் என்று யோசித்தால், நமக்கு வேறு எதுவும் வேண்டாம், பெருமாளை தவிர வேறு பசு புத்திராதி இம்மை பலன்கள் நமக்கு தேவையில்லை, அவை மற்ற காமங்கள். அவரிடம் சென்று மற்ற இனம் காமங்கள் மாற்று என்று பிரார்த்தித்து விடுவோம். அப்பொழுது உருவது கொள்வார், தாங்கள் நாடி வந்த பயனை ஏற்றுக்கொள்பவர்கள் எதை பெறுகிறார்கள் தங்களுடைய பலனாக என்று கேட்டால், பெறுவது நின்மை. பெருமாளே நீயேதான் எனக்கு வேண்டும் என்று கேட்டு பெறுகிறார்களாம். அதனாலே பிராப்தியனாயிருக்கிறவன் பிரார்த்தியனாகிறான் என்று. இதற்கு ஒரு தேசிக சூக்தியையே காண்பிக்கிறார்கள் மேற்கோளாக. நாதே பெருமாளிடம் சென்று, நக எங்களுக்கு திருணம் புல்லோ அந்நத்து அது மாதிரி இன்னொன்றோ அந்நது விவா இன்னும் ஒன்றோ நாங்கள் கேட்க மாட்டோம். நாச்சாமகே, என்று தேசிக சூக்தி. இதிலே புல் என்று எதற்கு சொன்னார் என்றால், அவ்வளவு அற்பமான வஸ்துக்கள் இம்மை பயங்கள் எல்லாம், அதைவிட அனர்கமான வஸ்துக்களை எல்லாம் கொடுப்பதற்கு சித்தமான பகவானிடம் சென்று, எனக்கு புல்லு குடு, புழு குடு, கிருமி குடு, கீடம் குடு என்று சின்ன சின்ன வஸ்துக்களை எல்லாம் யாசிக்கலாமோ? கூடாது. அதனால்தான் நாகனிடம் சென்று புல்லை போய் கேட்போமா, கேட்க மாட்டோம் என்கிறார். அப்பொழுது என்ன கேட்டு பெறுவோம் அவனிடம் என்றால், பெறுவது நின்மை உருவது கொள்வார் என்று. பெருமாளையேதான் வேண்டும் என்று கேட்டு பெற வேண்டும். இது இந்த வரிக்கு வியாக்கியானங்கள் காட்டும் இன்னொரு கருத்து. இதைவிட இன்னொரு சுரசமான கருத்தையும் வியாக்கியானங்கள் காண்பிக்கின்றன. என்னவென்றால், உருவது கொள்வார் பெறுவது நின்னை என்றால், எல்லாரும் பரம புருஷார்த்தம் என்று ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே மோட்சம் என்று. ஆனால் அந்த மோட்சம் என்பது என்ன என்பதிலே பலருக்கும் விப்ரதிபத்தி இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. எல்லாரும் சொல்கிறார்கள் பல மதங்களிலேயும் பல சித்தாந்தங்களிலேயும் மோட்சம்தான் வேண்டும் என்று. வேதத்தையே ஏற்காதவர்கள் கூட, சமணர்கள் பௌத்தர்கள் இவர்களெல்லாம் கூட மோட்சம் என்று ஒன்றை ஏற்றுக்கொண்டு, அந்த மோட்சத்திற்காகத்தான் நாம் நல்ல வாழ்க்கை அற வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நீ சொல்கிற மோட்சம் என்பது என்ன என்று கேட்டால், அங்கேதான் வித்தியாசங்கள் வருகின்றன.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மோட்சம் என்பதை விளக்கிக் கொள்கிறார்கள். நம்முடைய மதத்திலே மோட்சம் என்கிறது பெறுவது நின்னை, பகவானையே பெற்றுவிடுவது, அதுதான் மோட்சம். ஆனால் பகவான் என்பதையே ஏற்காத மதங்கள் கூட மோட்சத்தை ஏற்கின்றன. அவர்கள் மோட்சம் என்றால் என்ன என்பதற்கு வேறு விதமாக தாத்பரியம் சொல்கிறார்கள். இதை பற்றி ஸ்ரீபாஷ்யத்திலே விஷதமாக விரிவாக விளக்கமாக ஒரு பத்தி இருக்கிறது. கேசித் வித்தி மாத்திரஸ்ய ஆத்மனஹ ஸ்வரூபோச்சித்தி லக்ஷணம் மோக்ஷமாசக்ஷதே. சில பேர், சில மதத்தவர்கள் நம்முடைய ஆத்மா என்பது ஞான மாத்திரமானது, அறிவாக மட்டும் இருப்பது ஆத்மா, அந்த ஆத்மா ரூபநாசம் ஏற்பட்டால் இல்லாமல் போனால் நாம் சாதாரணமாக சொல்கிற ஜனனம் மரணம் என்கிறதில் இருக்கிற மரணம் என்பது தேகத்துக்கு மட்டும்தான் சொரூபநாசம், தேகத்திலிருந்து ஆத்மாவுக்கு வியோகம் மட்டுமே. ஆனால் ஆத்மாவுக்கே ஒரு சொரூபநாசம் ஏற்பட்டதானால் அதுதான் மோட்சம் என்று சில பேர் சொல்கிறார்கள். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறார்கள், அந்யே வித்தி மாத்திரஸ்யை வசதஹ அவித்யா சமயம். ஞானம் மாத்திரமானதுதான் இந்த ஆத்மா என்பது, அதில் முன்னு சொன்னவர்கள் போலவேதான். ஆனால் அதற்கு அவித்யா என்று ஒன்று வந்து மூடிக்கொண்டிருக்கிறது, ஒரு அஞ்ஞானம் அதை மறைத்து கொண்டிருக்கிறது, அது நீங்க பெறுதல், அதுதான் மோட்சம் என்பது. அப்பொழுது ஆத்மாவுக்கு ஞானம் சுடர்விடும். அப்பறே இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள், பாஷாண கல்பஸ்ய ஆத்மனஹ ஞானாதி அசேஷ வைசேஷிக குணோச்சேத லட்சணம் கைவல்ய ரூபம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், கல்லுக்கு எப்படி இன்பமோ துன்பமோ கிடையாதோ அதுபோல ஆகிவிடுகிற நிலை இப்பொழுது இந்த ஆத்மாவுக்கு சரீர சம்பந்தம் மூலமாக இன்பங்களும் துன்பங்களும் ஏற்படுகின்றன. அவற்றையும் விட்டு கல் போலாகி அதற்கும் மேலாக எந்த பண்புகளும், இப்பொழுது அறிவு முதலிய பண்புகள் ஆத்மாவுக்கு இருக்கின்றன, அந்த குணங்கள்லாம் கூட இல்லாமல் போய்விடுகிற நிலை, அதுதான் கைவல்யம் என்று சொல்கிறோம், அதுதான் மோட்சத்தினுடைய ஸ்வரூபம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அபரே தூ அபகதபாத்மானம் பரமாத்மானம் அப்யுபகச்சந்த. இன்னும் சில பேர் நமக்கு உபனிஷத் கருத்துக்கு இன்னும் நெருங்கி வருகிறார்கள். பரமாத்மா என்று ஒருவன் இருக்கிறான் என்று ஒப்புக்கொள்கிறோம். அவன் அபகத ஆத்மாவாக இருக்கிறான், அவனை எந்த கெடுதும் தீங்கும் அண்டாது. அப்படி இருக்கிற பரமாத்மாவை ஒப்புக்கொள்கிறோம். அந்த பரமாத்மாதான் தஸ்யைவ உபாதி சம்சர்க நிமித்த ஜீவபாவஸ்ய. ஏதோ ஒரு உபாதியினுடைய சேர்க்கையினாலே ஜீவாத்மாவாக ஆகிறான். உபாத்யபகமேன தத்பாவ லட்சணம் மோக்ஷமாதிஷ்டந்தே. இந்த பரமாத்மாவை ஜீவனாக ஆக்கின உபாதி ஒன்று இருக்கிறதே, அந்த உபாதி தொலைந்து விட்ட பிறகு இந்த ஜீவாத்மா பரமாத்மா தவிர வேறு கிடையாது, அப்படி ஆகிறது தான் மோட்சம் என்று பெயர் என்று சொல்கிறார்கள். அப்படி எத்தனையோ கருத்துகள் மோட்சம் என்பது என்ன என்பதிலே. உருவது கொள்வார், இந்த மோட்சத்தை நாடுபவர்கள் என்னத்தை கொள்வார்கள், அவர்கள் பெறுவது என்ன, கல்லு போல இருக்கிற நிலையா
அல்லது ஸ்வவிநாசமா அவர்கள் பெறுவது என்ன என்ற ஒரு சந்தேகம் வரும்பொழுது நம்முடைய சம்பிரதாயத்திலே பெறுவது நின்னை உருவது கொள்வார், மோட்சத்திலே பகவத் பிராப்தி தான் ஏற்படுகிறது. அதுவும் எப்படிப்பட்ட பகவத் பிராப்தி? த்ரையந்தனிஷ்ணாதாஸ்து, உபனிஷத்திலே ஊறி திளைத்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சொல்லுகிற மோட்சம் என்பதே வேறு. அது என்ன என்றால், நிகில ஜகதேக காரணஸ்ய அசேஷஹேய பிரத்யநீகானந்த ஜானானந்தைகஸ்வரூபஸ்ய ஸ்வாபாவிகானவதிகாதிசயாசங்கேய கல்யாண குணாகரஸ்ய சகலேதர விலக்ஷணஸ்ய சர்வாத்மபூதஸ்ய பரஸ்ய ப்ரஹ்மணா ஶரீரதயா ப்ரகாரபூதஸ்ய அனுகூல அபரிச்சின்ன ஞானஸ்வரூபஸ்ய பரமாத்மானுபவைகரஸ்ய ஜீவஸ்ய அநாதி கர்மரூப அவித்யாதிரோஹிதஸ்வரூபஸ்ய அவித்யோச்சேதபூர்வக ஸ்வாபாவிக பரமாத்மானுபவமேவ மோக்ஷமாசக்ஷதே. நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் மோட்சம் என்றால் என்ன என்பதை எப்படி விளக்குகிறார்கள் என்றால், பரமாத்ம பிராப்தி, பரமாத்ம அனுபவம், அவித்யா உச்சேதம், அதாவது அவித்யை நீங்க பெறுதல், சுவாபாவிகமான அனுபவம், தனக்கே இயல்பாக இருக்கிற இன்பத்தை பெறுதல், அந்தமில் பேரின்பம் என்கிற பரமானந்த பிராப்தி, இதையெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்ந்தான். பகவத் பிராப்தி என்பதும் பரமானந்த பிராப்தி என்கிறதும் ஸ்ரீவைகுண்ட கமனம் என்பதும் அவித்யா உச்சேதம் என்பதும் பிரகிருதி மண்டல வியோகம் என்பதும் எல்லாம் ஒன்றுதான். அதுதான் நாம் சொல்லுகிற மோட்சம். அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவன் என்றால், இதற்கு முன்வரியிலே பெற்றனை நீயே மற்றுளரெல்லாம் என்று சொன்ன அந்த வரியிலே சொன்னது போல, நிகில ஜகதேக காரணஸ்ய, இந்த உலகம் மொத்தத்துக்கும் காரணமானவன், அகிலஹேய பிரத்யநீக, எந்த தீங்கும் சாராதவன், அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபஸ்ய, எல்லையில்லாத ஞானத்துக்கும் ஆனந்தத்துக்கும் இடமாகி அதையே தன் ஸ்வரூபமாக கொண்டவன், அவனுக்கு எத்தனையோ எண்ணில் அடங்காத கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கின்றன, அவை அவனுக்கு இயல்பாகவும் இதைவிட அதிகம் இல்லாது ஒன்று கிடையாது என்னும்படி மிகவும் அதிகமானதாகவும் எண்ணிக்கையில் அடங்காததுமான கல்யாண குணங்கள் இருக்கின்றன, அவற்றுக்கெல்லாம் அவன் ஆகரமாக இருக்கிறான். அவனை போலே ஒரு உதாரணம் காட்டுவதற்கு வேறு வஸ்து கிடையாது, எல்லா வஸ்துக்களிலிருந்தும் அவன் விலட்சணமாக இருக்கிறான். அது மட்டுமில்லை, அவன் எல்லாமாகவும் இருக்கிறான். அந்த பரம்பொருளுக்கு நாம் எல்லாரும் சேதனங்கள், அச்சேதனங்கள் எல்லாரும் உடல் போல, அவனுக்கு விசேஷணமானவர்கள் அவனுக்குள்ளே அடங்கினவர்கள் தான் எல்லாருமே. நமக்கு அனுகூலமாக அபரிச்சின்ன ஒரு வரையறையே இல்லாத ஞானஸ்வரூபம் ஜீவாத்மா என்பது கூட, இது பரமாத்மாவை அனுபவிக்கிறது என்கிறதையே தன்னுடைய ரசமாக கொண்டது. அப்படிப்பட்ட ஜீவனுக்கு மோட்சத்துக்கு முன்னே என்ன ஆயிருந்தது என்று கேட்டால், ஒரு அநாதி கர்ம பல பல ஜென்மங்களிலே சேர்ந்த புண்ணிய பாபங்களிலே ஏற்பட்ட இந்த கர்மம் என்பது ஒரு அவித்யா என்பதை ஏற்படுத்தி, அந்த அவித்யினாலே இவனுடைய ஸ்வரூபத்தையே மறைத்து விட்டது. அந்த அவித்யா என்பது எப்பொழுது நசிக்கிறதோ,
கர்ம பந்தத்திலிருந்து இவன் எப்பொழுது விடுபடுகிறானோ அப்பொழுது இவனுக்கு என்று இயல்பாக ஏற்பட்ட பரமாத்மானுபவம் என்று கிடைக்கிறது. அந்த அனுபவத்தை, அந்த ஆனந்தத்தை தான் மோக்ஷம் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சொல்கிறார்கள். மற்ற சித்தாந்தினர் மோட்சத்தை வெவ்வேறு விதமாக சொன்னாலும் நம்முடைய சம்பிரதாயத்திலே மோக்ஷம் என்பது பகவத் பிராப்தி தான். இதைத்தான் இந்த வரி தெரிவிக்கிறது மும்மணி கோவிலே. பெறுவது நின்னை உருவது கொள்வார் என்று. உருவது மோக்ஷம் என்கிற அபவர்க்கம் என்கிற பரம புருஷார்த்தத்தை கொள்வார், அபிலஷித்து நாடி போகுபவர்கள் என்ன பெறுகிறார்கள், மோட்சத்தை பெறுகிறார்கள். மோட்சம் என்பது என்ன என்றால், பெறுவது நின்னை, ஹே தெய்வ நாயகனே, உன்னைத்தான் அவர்கள் பலமாக பெறுகிறார்கள். மோட்சம் என்பதே பகவத் பிராப்தி தான். இறை நிலை எய்துவதுதான் நம்முடைய சம்பிரதாயத்திலே மோட்சம். ஆகையாலே தேவநாதனே, பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் பெறுவது நின்னை உருவது கொள்வார் என்று இந்த வரிக்கான அர்த்தத்தை ஸ்ரீபாஷ்யத்திலே இப்படி விளக்கியிருக்கிறார். மாற்றி சொல்ல வேண்டும், ஸ்ரீபாஷ்யத்திலே ஒரு விளக்கினதை இந்த வரியிலே தேசிகன் இப்படி சுருக்கி காட்டியிருக்கிறார், பெறுவது நின்னை உருவது கொள்வார் என்று. இதுவரையில் மும்மணி கோவையினுடைய 10வது பாசுரத்தின் 2வது வரி பெறுவது நின்னை உருவது கொள்வார் என்ற வரியிலே அடங்கியிருக்கிற தாற்பயங்களை ரசித்து பார்த்தோம். இனி அடுத்த வாரம் இதற்கடுத்த வரி, நின்னால் நன்றி மன்னார் இன்பம் என்ற வரியில் இருக்கிற விசேஷார்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். இந்த பாசுரத்திலே ஒவ்வொரு வரியிலேயும் ஒவ்வொரு வேற்றுமை இருப்பதை கூர்ந்து கவனித்தால் கவனிக்கலாம். என்ன என்றால், முதல் வரியிலே நீ என்று வருகிறது, இரண்டாவது வரியிலே நின்னை என்று வருகிறது, மூன்றாவது வரியிலே நின்னால் என்று வருகிறது, நாலாவது வரியிலே நின் பொருட்டு என்று வருகிறது. இந்த மாதிரி முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நாலாம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, ஏழு வரிகள் ஆன பிறகு 8வது வரியிலே பகவானே என்று சம்போதனம். பெறுவது நின்னை உருவது கொள்வார் வரியிலே 5 கருத்துக்களை கேட்டு ரசித்தோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்